ஹெஸ்ட் அண்ட் சயின் வேணும். 12th மார்க் சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.5 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி கண்டிஷன் தட் தி ரூட்ஸ் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆர் இன் தி ரேஷியோ பிஎஸ்டி கியூ இஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா, எக்ஸ் கியூப்ல கொடுத்துருக்காங்க. அப்போனா 3 ரூட் உள்ளது. ஓகேவா? ஸோ எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே? ஸோ 3 ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க கொடுத்துருந்தது வந்து ரூட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோவை வந்து நம்ம நார்மல் ரூட்டாக மாற்றும் போது என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு அன்னோனை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ இங்கே அன்னோன் வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா லேம்டா எடுத்துக்கிறோம். அப்போ பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா. ஓகேவா? இதுதான் அதுக்கான 3 ரூட். அப்போ இதில் என்ன பண்ணுவோம், சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, 3 ரூட்டை ஃபர்ஸ்ட் சமேஷனுங்கிறத ஆட். அப்போ பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா. அப்போ இது என்ன பண்ணுவோம், மைனஸ் பி பை ஏவா? ஓகே. ஸோ இப்போ நான் இதே டைரெக்டாகவே எழுதிடுறேனே. இது என்ன பண்ணிக்கலாம்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, ஏஎக்ஸ் கியூப் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் இதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். அப்போ ஏ என்னது 1, பி என்னது ஏ, சி பி, டி சி. இப்போ இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா பிஇ, அப்போ மைனஸ் இ, ஏங்கிறது 1, ஸோ மைனஸ் இ. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டாக பண்ணுவோம். பி லேம்டா கியூ லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா ஆர் லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா பி லேம்டா. இது வந்து என்ன பண்ணுவோம், சி பை ஏயா, சி அப்படிங்கிறது பி, ஏங்கிறது 1, ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு சமிஷன் 3. இது மூணுமே என்ன பண்ணுவோன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை இதான் ஃபார்முலா. டி அப்படிங்கிறது சி, ஏ அப்படிங்கிறது 1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபார்முலா. ஆக்சுவலி பி பை ஏ, சி பை ஏ, டி பை ஏ. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா கூட கொண்டாந்து அடுத்த ஸ்டெப்பில் கூட நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே ஒரே ஸ்டெப்பில் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம், தேர்ட் இதை எடுத்துக்கிறேன். ஸோ பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா அப்படிங்கிறது மைனஸ் சி. ஓகேவா? அப்போ இது எப்படி இருக்கும், பி கியூஆர் லேம்டா கியூப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி. இப்போ என்ன இருக்கும், லேம்டா கியூப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி கியூஆர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, லேம்டாவோட வேல்யூ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். 1 என்ன இருக்குதுன்னா, பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்குது. இப்போ இதில் லேம்டா வேணும்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ இதில் லேம்டா மட்டும் வேணும்னா மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். அப்போ இதை வந்து என்னென்னா, இது ஈக்குவேஷன் 1, 2, 3 இது 4 எடுத்துட்டேன்னா இது ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5 தூக்கி கொண்டு போய் ஈக்குவேஷன் 4 போட்டோம். 5 and 4 அப்போ போட்டோன்னா மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி கியூ ஆர். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், கியூப் உள்ள கொண்டு வந்துப்போம். அப்போ மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி கியூ ஆர். மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல். அப்போ இது இந்த சைடு போய்டும், இது இந்த சைடு வந்துடும். இப்போ என்ன ஆகும், ஏ கியூ PQR VA is equal to C into P plus Q plus R the whole cube. இதுதான் வந்து என்னென்னா கியூபிக் ஈக்குவேஷனுக்கான கண்டிஷன். ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.